11 ப்ரொடக்ஷன் ஸ்ருதி திலக் வழங்கும் சிபி சத்யராஜ் நடிக்கும் வால்டர் மார்ச் 13 முதல். வணக்கம். காற்றுல எல்லா இடத்துலையுமே வந்து கொரோனா வைரஸ் பரவிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். தெரிஞ்சோ தெரியுமோ நம்ம அந்த காற்று தான் சுவாசிச்சுட்டு இருக்கோம், சுவாசிச்சு தான் ஆகணும், வேறு வழியும் கிடையாது. சரி, நான் காற்றை சுவாசிக்காமல் இருந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் கூட 2 நிமிஷத்தில் நம்மளே தானாக மூச்சு அடைச்சி இறந்து போயிடுவோம். சரி, காற்றை சுவாசித்தாலும் கொரோனா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, வேறு என்ன தாண்டா பண்ணலாம், இதுக்கு வேறு என்ன தாண்டா வழி, நல்ல கற்றுக்கு நாங்கள் தாண்டா போகிறது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அப்படி ஒரு காற்று என்ன கேட்டால் அந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த கொரோனா வலை அப்படின்னு கிடையாது, ஆல்ரெடி எல்லா காற்றுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொலியூட்டட் ஏரா தான் வந்து நம்ம பூமியில் வந்து இருக்குது. ஸோ வந்து எப்படி பார்த்தாலும் எதை சுவாசித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்லோ பாய்சனுக்கு சமம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். நமக்கே தெரியாமல் நம்மளை வந்து அது மெதுமெதுவாக கொண்டுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது, ஏன்னா கண்டிப்பாக நம்மளால் சுவாசிக்காமல் வாழ முடியாது. பட் ஆனால் இதெல்லாம் நம்ம குறைக்கலாம், அதுக்கு தான் வந்து நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணுறோம். சரி, மாஸ்க் யூஸ் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மாஸ்கோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ஒரு மாசடைஞ்ச ஒரு காற்றை வந்து ஒரு மாசற்ற காற்றாக நமக்கு கொஞ்சம் மாற்றி கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் நம்ம அதையும் நம்ம சுவாசித்து தான் ஆகணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், பெருசாக வேறு ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. பட் ஆனால் ஆய்வாளர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கொரோனா வைரஸ் பரவுறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா காற்று கிடையாது. காற்றால் பரவுறது வந்து ஒரு 40% தான் பரவு தான், பேலன்ஸ் இருக்கிற 60% ஆஃப் கொரோனா எப்படி பரவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ஏதாவது ஒரு இடத்த நம்ம டச் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம உறுப்புகளில் நம்ம கண் இல்லை வாய் இந்த மாதிரி மூக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்த நம்ம மறுபடியும் நம்ம டச் பண்ணுறப்போ அது மூலமாக தான் பரவுது அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி விழிப்புணர்வான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்ச நாளாகவே வந்து அவங்களோட கருத்துக்கள் மூலமாக அவங்களோட குரல் மூலமாக நிறைய பேர் வந்து வெளியே கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஹிப்ஹாப் தமிழா வந்து அவரோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு பதிவு வந்து வெளியிட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து படப்பிடிப்பு தளத்தில் தூசி காரணமாக முகம்படி அணிஞ்சிருக்கிற என்ன அனைவரும் பார்த்துட்டு கொரோனாக்காக தான் அணிஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் கொரோனாக்குனோ பிகாஸ் வி காட் நிலவேம்பு கசாயம் ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை அவரோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து பதிவேற்றி. இதை பார்த்த நெட்டிசன்கள் எல்லாருமே அரசு அதிகாரப்பூர்வமாக இன்னும் கொரோனா வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிக்காத இந்த நிலையில் நிலவேம்பு கஷாயம் குடிச்சா போதும் கொரோனா வைரஸ் ஓடி போயிடும் அப்படின்ற மாதிரி இவர் எப்படி விளையாட்டாக வந்து ஒரு பதிவு வந்து ஒரு ட்விட்டர் பக்கத்தில் பதிவேற்றலாம் அப்படின்ற மாதிரி அவரை போட்டு வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க. இதென்ன அவ்வளோ பெரிய தப்பா, இதுக்கு எதுக்கு எல்லாருமே அவரை போட்டு வறுத்தெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா வந்து இதே விஷயத்தை வேற யாராச்சும் விளையாட்டாக வெளியிட்டு இருந்தால் பரவாயில்ல, பட் ஆனால் ஒரு பிரபல நடிகர் அவருக்கு வந்து பேசிக்காகவே நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்து அவர் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை ஃபாலோ பண்ணிருக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது அவர் வந்து இந்த ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை பற்றி ஒரு நாலேஜே இல்லாமல் அவர் வந்து விளையாட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு பதிவிட்டதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணும்போது சரி ஓகே நிலவம்பு கஷாயம் குடித்தா போதும் எல்லாமே போயிடும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு மிச்சதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்துடக்கூடாதுல்ல. ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் வந்து எல்லாருமே வந்து இவர் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. ஏன் அரசு அதிகாரப்பூர்வமாக இன்னும் கொரோனா வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்காத இந்த நிலையில் நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், நிலவம்பு கஷாயம் குடித்தா போதும் உங்களுக்கு வந்து கொரோனா வைரஸ் வராது அப்படின்ற மாதிரி இவர் சொன்னது வந்து ஒரு வகையில் தப்பு தான். பட் ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் பின்னாடி நம்ம வருஷம் பின்னாடி போனோம்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி என்னது ஏதுனே தெரியாத ஒரு வைரஸ் நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப பயன்படுத்திட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா வந்து டெங்கு வைரஸ் தான். அப்போ வந்து ஆங்கிலேய மருத்துவமுறை வந்து நமக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவமுறை தான் வந்து நமக்கு கை கொடுத்துச்சு. இந்த நிலவம்பு கஷாயமும் அண்ட் வந்து அந்த பப்பாளி சார் இலை இந்த ரெண்டத்தையுமே நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து அது கியூரபிள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது கியூரபிளும் ஆச்சு, பாசிபிளும் ஆச்சு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸுக்கு இன்னும் நமக்கும் என்ன சாப்பிடணும்னு தெரியாது, டாக்டர்ஸ்க்கும் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாது. ஸோ அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரிகாஷனாக இது எடுத்துக்கிறது அப்படின்றது தப்பு இல்லை, ஏன்னா அதை முறிக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி, டெங்குவை முறிக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி இதுக்கு இருக்குது அப்படிங்கும்போது இதை முறிக்கிறதுக்கு உண்டான ஒரு சக்தி இதுக்கு இல்லை அப்படின்னாலும் அது ஒரு பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு உண்டான சக்தி கண்டிப்பாக அதுக்கு இருக்குது. அதை கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். நான் ஸ்டார்டிங்கில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மாஸ்க் விஷயம், அதுக்கப்புறம் அந்த டச் பண்ணுற விஷயம், இந்த ஏர் விஷயம், இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு கூடவே நம்ம இந்த நிலவேம்பு கஷாயத்தையும் இந்த பப்பாளி இலைச்சாறு இதையும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வந்து கொரோனாவை க்யூர் பண்ணுறதுக்கு இந்த கொரோனா வராமல் நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதை சாப்பிட்றதுனே தெரியாமல் இருக்கிறதுக்கு சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு எதையாச்சும் செய்யலாமே அப்படின்றத ஒரு எண்ணத்தில் ஒரு நோக்கத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து தாராளமாக நிலவேம்பு கஷாயத்தையும் அந்த பப்பாளி இலைச்சாரையும் வந்து சாப்பிட்லாம். ஸோ ஹிப்ஹாப் ஆதி சொன்னது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக சொல்லிட முடியாது. அவர் சொன்னது வந்து ஒரு 50% கரெக்ட், 50% தப்பு. பட் ஆனால் அவர் டிசிஷன் மேக்கிங் எடுக்கிற மாதிரி அவர் இடத்துல இருந்துட்டு நான் சாப்பிடுங்க சரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து கொஞ்சம் தப்பு தான். அது ஒரு விழிப்புணர்வாக அவர் சொல்லியிருந்திருக்கலாம், சொன்ன முறை வேணால் தப்பாக இருந்திருக்கலாம். பட் ஆனால் சொன்ன விஷயம் வந்து கரெக்டான ஒரு விஷயம் தான். ஸோ அதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது தான், அது ஒரு ப்ளஸ் ஒரு அடிஷ்னல் தான். தேங்க்ஸ்.